எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு யோகம் என்று சொல்லுகின்ற கிரக அமைப்புகளை பற்றி பேசிக் கொண்டு வருகிறோம். குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ரெண்டு நன்மை நடக்கணும், இல்லை அவர் பிறந்து வளர்ந்து வந்ததை விட வாழ்க்கையில் ஏதாவது இந்த உலகத்தில் சாதனை என்றோ சரித்திரங்கள் என்றோ அடையாளம் என்றோ ஏதாவது ஒன்றை விட்டு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் கிரகச் சேர்க்கைகளின் மூலமாக யோக பாக்கியங்கள் உருவானாதான் இதெல்லாம் சாத்தியக்கூறுகள். பொதுவாக சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்க, இப்போ எல்லாரும் வந்து டாக்டர் படிக்கணும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்கிற போது சில பேர் மட்டும் இல்லை என் பையனை கலெக்டராக தான் படிக்க வைப்பேன் இப்படி என்று சில முடிவுகள் எடுப்பாங்க. அந்த குழந்தைகளும் அதே போல் இல்லை நான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் அவன், ஒரு நிர்வாகம் ஆளுமை திறன் ஆட்சி பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் நான் என்னோட பங்களிப்பை செலுத்துவேன் என்று சொல்லுகின்ற நிலைகளில் சில பேர்களுக்கு அந்த எண்ணங்கள் வேலை செய்யும். அப்போ இது ஏதோ வந்து கூட படிக்கிற குழந்தைங்க சொல்லுது, அதனால் இந்த குழந்தை இப்படி பேசுது இப்படின்னு நீங்கள் அதை விட்டுடவும் முடியாது. ஆக இப்படியெல்லாம் வந்தால் நல்லதானே இருக்கும், அதனால் செய்யட்டும் அப்படி என்றும் விட்டுவிட முடியாது. அப்போ இப்படிப்பட்ட எண்ணங்கள் படைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளை அல்லது அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருமா என்று சொல்லுகின்ற தேடுதல் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்த்தால் தெரியும், ஆக இந்த மாதிரி இந்த பையன் சொல்கிறானே இந்த குழந்தை சொல்லுதே இந்த வருங்காலத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பெறுமா என்று கேட்டால் அதுக்கு சில யோகங்கள் இருக்குது ஜாதகத்தில். தார யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தார யோகம் என்பதற்கு படுகின்ற அத்தனை பிள்ளைகளும் அவரவர்களுக்கு தகுந்தபடி கற்றுக்கொண்ட வித்தைகளுக்கு தகுந்தபடி, இது ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சில பேரை வந்து பெற்றோர்கள் அடையாளம் பார்த்து வசதி இருந்து மிகப்பெரிய கல்வியை படிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சில பேர்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு வசதி இல்லை, வாய்ப்புகள் கிடைக்கல, அதனால் ஓர் மாதிரியாக படித்து வந்தார் அப்படிங்கிறதும் உண்டு. அப்போ இந்த இடத்துல இந்த தார யோகம் என்று சொல்லக்கூடியதே 10 பேர் வந்து தினசரி சல்யூட் அடிக்கிறது, சிவிகை கிரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவிகை கிரீடம் என்று சொன்னால் சிவிகை என்பது ஒரு பொறுப்பான தளமான ஒரு பதவியில் இருக்கிறது. கிரீடம் என்பது உங்களுக்கே தெரியும் அல்லவா, அந்த காலத்தில் மன்னர்கள் தலையில் கிரீடம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த தார யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தின் மூலமாக கிடைக்கும். அப்போ இந்த யோகம் வரணும்னா ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருந்தால் அந்த யோகம் இந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கவனித்தா தெரியும். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பாடலில் பாரப்பா பால்மதிக்கு நாளில் வெள்ளி, பாங்குள்ள வெள்ளிக்கு நாளில் இந்து, ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் நான்கில் இடிபோல குமுறுமடா தார யோகம், சீரப்பா ஜென்மனுக்கு சிவிகை கிரீடி, சிறப்பான வாகனமும் நிலமும் செம்பொன்னும் சேரும் அப்படின்னா. இது வந்து புலிப்பாணி சித்தர் பாடின பாட்டு. அவருடைய பாடல்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும், பாரப்பா சீரப்பா இப்படி என்று ஒரு எதுகை மோனையாகவே அந்த வரிகளை போட்டு ஞாபகத்திற்காக சொல்லியிருப்பார். ஆக பாரப்பா பால் மதிக்கு நாளில் வெள்ளி. அப்போ இந்த மதின்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சந்திரன். சந்திரனுக்கு 4வது இடத்தில் போய் சுக்கிரன் இருந்தாலும் சரி, பாங்குள்ள வெள்ளிக்கு நாளில் இந்து, அப்படி இல்லாட்டி அந்த சுக்கிரன் என்ற வீட்டுக்கு 4வது இடத்தில் போய் சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்துன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருந்தாலும் சரி, இது பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பால் மதிக்கு நாளில் வெள்ளி, பாங்குள்ள வெள்ளிக்கு நாளில் இந்து, ஈரப்பா இல்லுக்கு இவர்கள் நான்கில் என்றால் இல்லு என்று சொன்னால் லக்னம், இல்லுக்கு இவர்கள் நான்கில், லக்னத்திற்கு இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து 4வது இடத்தில் இருந்தாலும் சரி, இது இருக்கிறவங்களுக்கு இடிபோல குமுறுமடா தார யோகம். இது ஏன் இடிபோல குமுறன்னு சொல்லணும், வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாமே, பூ போல வாசம் வந்திருக்கலாம், இல்லை ரொம்ப சூப்பராக சாப்பிட்டு நல்லா தெம்பாக இருந்திருக்கலாம், தைரிய வீரியவான்னு சொல்லியிருக்கலாம். இடிபோல குமுறுமடா தார யோகம் என்றால் இதுதான் அரசு பதவிகளில் அரசாங்கத்தின் உச்சாடங்களில் உட்கார்ந்து கொள்வது. இப்போ திடீர்னு ஒரு கலெக்டர் எடுத்துக்கிட்டு பாருங்களேன், ஒரு ஜாதகப்படி ஒரு பையன் கலெக்டர் ஆகிட்டார் அப்படின்னா அவரை சுற்றி எத்தனை விதமான ஒரு காவலாளிகள், உதவியாளர்கள், தனி அறை, அவர் எப்படா என்ன வாயை திறந்துருவாரோன்னு ரெடியாக கதவு பக்கத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு பியூனு, இப்படி இதுக்கு பேர் தான் தார யோகம்னு சொல்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு யோகம் என்று சொல்லக்கூடியது இந்த சந்திரன் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய ரெண்டு கிரகத்தால் வரக்கூடியது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து லக்னத்துக்கு 4வது இடத்தில் இருந்தாலும் நல்லது தான், இல்லை சந்திரனுக்கு 4ல சுக்கரன், சுக்கரனுக்கு 4ல சந்திரன், இப்படி இருந்து விட்டாலும் இந்த யோகம் கண்டிப்பாக வருவது உண்டு.
இப்படிப்பட்ட யோகம் உடையவர்களுக்கு சீரப்பா ஜென்மனுக்கு ஜென்மனுக்குன்னா அந்த ஜாதகருக்கு சிவிகை கிரீடி கிரீடம் வச்சுக்கக்கூடிய அளவிற்கு, சிவிகை என்றால் எல்லோரும் பார்த்து பயம் கொள்ளுகின்ற அளவிற்கு, சிறப்பான வாகனம், நல்ல வாகன பிராப்தத்தோடு. இப்போ சிறப்பான வாகனம்னு என்ன புது வண்டி அர்த்தமாக இல்லை, ஒரு பந்தாவா ஒரு பத்து பேர் மதிக்க தகுந்த. இப்போ நீ கலெக்டர்லாம் போனார்னா முன்னாடி ஒரு சைரன் வச்ச கார் போகுதா இல்லையா? ஆக இப்படிப்பட்ட ஒரு வாகன யோகம், சிறப்பான வாகனமும் நிலமும் செம்பொன்னும் சேரும்ன்றார். நிலம் என்று சொல்லக்கூடியது வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள். செம்பொன் என்று சொன்னால் மனைவிக்கு நகை நட்டுகளை வாங்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு. ஆக இந்த யோகத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் இப்படியான வாய்ப்புகளை முழு நிறைவாக பெற்றுக்கொண்டு வாழுகிற தகுதி படைத்தவர்கள். அதனால் இந்த தார யோகம் என்று சொல்லக்கூடியது இந்த உலகத்திலே ஒரு மனிதனை மிகப்பெரிய வாழ்க்கை விருதியிலும் மிகப்பெரிய எல்லோரும் பார்த்து ஒரு சல்யூட் அடிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை உண்டு பண்ணுகின்ற இடத்திலும், மற்றவர்களெல்லாம் பார்த்து இவரை பயம் கொள்ளுகின்ற அளவிற்கு இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், இதெல்லாம் தான் இந்த தார யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தின் மூலமாக இந்த பிள்ளைகள் அல்லது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த தார யோகம் என்று சொல்லுகிறது அதிகார தோரணை, பெரிய பொருள் பொருளாதார அபிவிருத்தி, புகழ் கௌரவம் சுகம், ஒரு அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை, இத்தனையும் இந்த தார யோகத்தின் மூலமாக எல்லோருக்கும் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்திலையும் இருக்கான்னு பாருங்கள், சந்தோஷப்படுங்க. மீண்டும் நாம் நாளை நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.